ஹலோ விவோஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ எங்கள் வீட்டில் வாடாமல்லி செடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் இன்றைக்கி விதைகள்லாம் சேகரிக்க போகிறேங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், இந்த விதையெல்லாம் இந்த மாதிரி முத்தி வெள்ளையாயிடுச்சுன்னா இது முத்தி போச்சுன்னு அர்த்தங்க. இது ஃபுல் செடியுமே முத்திட்டு இருக்குங்க. எல்லா கிவ்அவேவும் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் கொடுக்கறதுக்காக தாங்க இந்த விதையை பறிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இதை பறிக்கிறது பாருங்கள். இது தாங்க அப்படி அப்படியே பறிச்சிக்கணும்னா ஃபுல்லுமே பறிச்சுனாங்க. இதெல்லாம் மொத்தம் முத்தி போயிடுச்சு. பிடுங்கி போட்டுடலான்னு இருக்கிறேங்க இந்த செடியை. நீங்கள் தான் சொல்லணும், பிடுங்கலாமா வேணாவா, இன்னும் துளுக்குமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இங்கே பாருங்கள், இந்த விதைகள் தாங்க இது பாருங்கள், எல்லாமே ஃபுல்லுமே வெள்ளையாக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கொட்டி தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடுங்க. இங்கே பாருங்கள் ஃபுல் விதை இது பாருங்கள், இது மாதிரி ஒயிட் ஆகிடுச்சுன்னா முத்தி போச்சுன்னு அர்த்தங்க. இதை மொத்தத்தையும் நம்ம பறிச்சிடலாங்க. அதுக்கு தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த ஃபுல் செடியும் பறித்தா இந்த தமிழ்நாட்டுக்கே கொடுக்கலாம் போலுதுங்க. அதை மாதிரி இருக்குங்க எங்கள் வீட்டு செடியில். ஆனால் என்னால் தாங்க அனுப்புறதுக்கு டைம் கிடையாது. என் பிள்ளைங்களுக்கும் டைம் இல்லை, எனக்கும் தெரியாது அவ்வளோவா. வெளி உலகத்துக்கு நான் போகாததுனால இங்கே பாருங்கள், இதை பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லுமே நான் பறிக்கணும்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க. அவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து போட்டால் நீங்களாம் கடுப்பாயிடுவீங்க. ஆகினால தாங்க நாங்கள் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்கு மட்டும் நாங்கள் எடுக்கிறோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்களேன் ஃபுல்லுமே. அந்த கூடை எடுப்பா, பூ கூடை. இங்கே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்களேன். இது ஃபுல்லுமே பறிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய பூக்கள் வேற 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 பூத்து இருக்குங்க. அதெல்லாம் கூட உங்களுக்கு பறிக்கிறத இப்போ காட்டுறேங்க. இந்த மழை காலத்துலையும் பறிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க ஃபுல்லுமே முந்திஞ்சிச்சு. இது ஃபுல்லுமே தாங்க வெயிட்டு தாங்காம வேற கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்க யார் யார் நிறைய சப்ஸ்கிரைபர் வாடாமல்லி கலர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுக்குறேன், காஸ்மாஸ் விதை இதையும் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அனுப்புகிறேங்க. ஆனால் அனுப்புறதுக்கு டைம் இல்லாதனால தாங்க கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாங்க யார் யாருக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு. எப்பா எவ்வளோ இருக்கு. சனி ஞாயிறு மட்டும்தாங்க என் பிள்ளைக்கு பறிக்க இது வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறதுக்கோ டைம் இருக்குங்க. இப்போ இந்த காஸ்மாஸ் செடியை முடிஞ்சிடுச்சுங்க. இதில் வேறு இல்லை, நான் சேகரிச்சுட்டேங்க. அதை நான் பிடுங்கி போட போகிறேங்க. அது ஒரு நாளைக்கு டைம் இருக்கிறப்ப எடுத்து உங்களுக்கு எப்படி பிடுங்கிட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு முத்தாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் விட்டுட்டேங்க. இப்போ வெள்ளையாக இருக்கிறது மட்டும் நான் பறிச்சிட்டு வரேங்க. இதுவே ஒரு பூ கூட ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்களேன், எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் இவ்வளவோ இருக்குங்க. இதில் ஒரு ஒரு செடியில் இருக்கிற விதை போட்டாவே நம்மளுக்கு ஃபுல்லுமே வந்துடுங்க பூ. ஒரு ஒரு செடியிலே தான் இவ்வளோ பூச்செடி நான் உருவாக்கியிருக்கிறேங்க. எல்லாம் காஞ்சி போச்சு, மழை வரவே எல்லாமே சாஞ்சிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்த ஒரு புறம் பார்த்துக்கோங்க. நீங்கள் இதோட வாடாமல்லி நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. இதான் லாஸ்ட் வீடியோ வாடாமல்லி செடி எடுக்கிறது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஒரு கூடையே பறிச்சிட்டேங்க. இந்த பாருங்கள் இப்போ ஃபுல்லாக பறித்து வாடாமல்லி முடிச்சுட்டாங்க. இன்னும் கூட இருக்குது, டைம் இல்லை, இன்னும் பூக்கள்லாம் பறிக்கலை. அதை பாருப்பா, அதை அதெல்லாம் அப்படியே காட்டுப்பா. அம்மா பூ பறிச்சிட்டு வந்துடுறேன். இது பாருங்கள் இந்த கொடியில் மறுபடியும் பூ பறிக்க போகிறேன் பாருங்கள். இது பாரு இப்போ இந்த மழை காலத்தில் மல்லி பூக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எங்கள் வீட்டு செடியில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன். இங்கே வாங்களேன் அப்படியே பாருங்கள் பறிக்கிறதும் பூத்து பாருங்கள். இது பாருங்கள் ஜாதி மல்லி, ஜாதி மல்லி கூட இப்போ பூக்குதுங்க எங்களுதில். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பூவை பறிக்கிறேங்க. டிசம்பர்லலாம் பூவே பூக்காது, டிசம்பர் பூ தான் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மல்லி, ஜாதி, பன்னீர் ரோஸு, நாட்டு ரோஸு எல்லாமே பூக்குதுங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பறிச்சுட்டு கடைசியாக ஃபுல்லுமே உங்களுக்கு காட்டுறேங்க எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் பூக்கள். நேற்று பறிக்காமல் மழை வரவே நேற்று பறிக்காமல் விட்டுட்டேங்க. அதனால் இன்றைக்கி காலையில் நான் பறிக்கிறேங்க.
இந்த மழை காலத்துல இந்த மல்லி ஜாதி மல்லி எல்லாம் கொஞ்சம் காஞ்சி போதுங்க. அந்த காஞ்சதெல்லாம் உடைச்சி விட்டுட்டேன், இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் காயுது, உடைஞ்சா சின்ன செடி ஆயிடுதுங்க. அதனால இந்த முறை உடைக்காம வச்சிருக்கணும்னு பாக்குறேங்க. கத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, பன்னீர் ரோஸ் நான் கட் பண்றேங்க. எங்க வீட்டு தோட்டத்துல பூத்த பன்னீர் ரோஸ் இங்க பாருங்க, எவ்வளவு பூத்து இருக்கு பாருங்களேன். இந்த பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. பன்னீர் ரோஸ் மூணு பூ பூத்து இருக்குங்க. அதை தாங்க இப்ப பறிக்க போறேன் நான். இதுல மொட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து பறிக்கலாங்க. இங்க இல்ல பாருங்க, இதுல எவ்வளவு மொட்டு இருக்கு பாருங்களேன். இதான் பார்த்து பறிங்க. இந்த பாருங்க, இன்னும் மூணு மொட்டு இருக்குதுங்க. இந்த பாருங்க, இதை பறிச்சுட்டு இன்னும் மூணு மொட்டு இருக்குங்க. ஐயோ, பூ விழுந்துச்சு. இதில் மொட்டை இல்லைங்க. அதுனால இருவர எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே ஒன்று மொட்டு இருக்கு பாருங்களேன், கீழே. இங்கே பாருங்க, ஐயோ ஒன்னால தவறிக்கினே இருக்குது. எவ்வளோ பூ பாருங்களேன், இருச்செல்லாம் ஒரு நிமிஷம். ஃபுல்லுமே பாருங்க எவ்வளோ இருக்கு. ஆமாம் இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ பன்னீர் ரோஸ். ஆ வாசனையா இது, செம்ம வாசனைங்க. ஆ செம்ம வாசனை. இப்போ பாருங்க இது அப்படியே, இதோ பாருங்க இது ஜாதி மல்லியும் பன்னீர் ரோஸ் பறிச்சுட்டேங்க. இப்போ பாருங்க இந்த செம்பருத்தி பாருங்க, ஏற்கனவே காமிச்சிருக்கு இல்லைங்களா, அது செம்பருத்தி பூத்திருக்கு. எங்கள் வீட்டு தோட்டத்தில் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த பூவெல்லாம் இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி ஒரு நாள் பூ கலெக்ஷனுக்காக தாங்க இந்த வீடியோவை. இங்கே பாருங்க இந்த ரோஜா பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அப்படியே மழை பெய்வேன். சூப்பர் தண்ணியெல்லாம் பாருங்க. இது பாருங்க எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா. இது ஃபுல்லாக தண்ணி கோத்துக்குச்சிங்க, அதனால் இதே நான் பறிச்சிடுறேங்க. ஃபுல்லாக பூத்துச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க சூப்பராக இல்லைப்பா. உழைப்பு இருந்தால் ஊதியம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எவ்வளோ நம்ம தோட்டத்தை பராமரிக்கிறோமோ அவ்வளோ நம்ம பூக்கள் அள்ளலாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை கலர்ஸில் நான் வச்சுருக்கேன். பெங்களூர் ரோஸு, பன்னீர் ரோஸு, செம்பருத்தி, மல்லி முல்லை. இப்போ பாருங்கள் ஏதோ ஒரு இருவாட்சி மல்லி பறிக்க போகிறோம் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இது தாங்க இருவாட்சி மல்லி. இப்போ மழைக்கு பூத்து இருக்குங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக பூத்துருக்கு பாருங்கள். ஐயோயோ காற்று வேறு அதிகமாக அடிக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேங்க. இப்போ வேறு மேகமூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருவாட்சி பாருங்கள் எங்கள் செடியில். யாருமே இப்போ மழை காலத்தில் பூ இல்லைன்னு சொல்லுவாங்க, மல்லி வராது சீசன் சொல்லிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு செடியில் எவ்வளோ மல்லி வந்திருக்கு பாருங்களேன். இந்த பாருங்களேன் செம்ம வாசனைங்க, வீடே கும்முன்னு வாசனை வருங்க. என் பிள்ளை கூட எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு, டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதனால இங்கே பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க. இது மல்லி சீசனே இல்லாத சீசனில் மல்லி பூக்குதுன்னா ஒரு அதிசயம் தானுங்க நம்மளுக்கு. அதே ஒரு எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. இதை பாருங்க ஸ்டார் மல்லி கூட பூத்துருக்கு பாருங்களேன். இது ஸ்டார் மல்லி, இதோ ஒன்று இருக்குது பாருங்க ஸ்டார் மல்லி. இதை பாருங்க இதான் பெரிய மல்லி கூட பூத்துருக்குங்க. இதை பாருங்க ஃபுல்லுமே மல்லி, குண்டு மல்லி. இது வேற எங்கன்னா குண்டு மல்லி இருக்குதாப்பா இல்லையா. ஏதோ அதோ ஒரு பூ இருக்கா, அந்த சைடு தான் போகணும் நீங்கள் பூ. இங்கே பாருங்கள் இந்த செடி எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்களேன். இந்த செடி இப்படியே பாருங்கள் எவ்வளோ உயரம், என்னோடய உயரம் இருக்குது. நான் ஒரு 4 அடி இருப்பேங்க. என் உயரத்துக்கு இது வளர்ந்துடுச்சிங்க, இருவாட்சி தாங்க. இது ஃபுல்லுமே இப்போ வளர்ந்துட்டு வருதுங்க. ஏற்கனவே சின்ன சின்னதாக காமிச்சிருப்பேன் இல்லைங்களா ஃபுல் டூரில். அது இப்போ எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு பாருங்களேன். இந்த மழை பனிக்காக தாங்க இப்போ மறுபடியும் அது ஃபுல்லுமே மொட்டு வந்துடுது. இப்போ நான் பறிச்சிருக்கேங்க பூவு. இங்கே பாருங்கள் இன்னும் மொட்டுக்கள் கூட எவ்வளோ இருக்குது. பூ பறிச்சிட்ட பிறகு பாருங்கள் அந்த செடியில் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்களேன். அப்படியே பாருங்கள் கிட்ட எவ்வளோ மொட்டுக்கள், எவ்வளோ உயரம் செடிகள் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வாப்பா இங்கே, இங்கே பாருங்க இந்த அன்னக்குடியை சுற்றி இந்த ஆரஞ்சு கலர் பூ இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது நடுப்புற ஒரு கனகாம்பரம் செடி வளர்ந்து வந்திருக்குங்க. அந்த கனகாம்பரம் செடி வந்து இதோட உரமெல்லாம் இந்த செடி எடுக்காமல் இதுவே எடுத்துக்கும். ஆகியனால நான் என்ன பண்ணிட்டேன், அதை சுற்றி இதை பாருங்க இதை கவர் பண்ணியிருக்கேன்.
கவர் பண்ணிட்டு இத மட்டும் தனியா செப்பரேட்டா வளக்கிறதுக்காக இத பாருங்க பூ கூட வந்திருக்கு பாருங்களா அத மாதிரி செஞ்ச உடனே இத பாருங்க கனகாம்பரம் பூ வந்திருக்கு இது ஒரு ஆரஞ்சு கலர் இது நடுப்புற இந்த கனகாம்பரம் வெச்சதுனால ஒரு லுக்கா இருக்கும் இல்லீங்களா இங்க பாருங்க இப்போதான் வளந்து இது வருதுங்க அழிஞ்சிச்சின்னு நினைச்ச அந்த செடி ஆனா துளுத்து வந்துடுதுங்க இத பாருங்க இந்த ஆரஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன் இல்லீங்களா கிவ் அவே இப்ப கொஞ்சம் வெயில் வரட்டாங்க அப்ப நிறைய பூக்கும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க இந்த கனகாம்பரம் வந்து ஊசி கனகாம்பரம்னு சொல்வாங்க இல்லீங்களா எனக்கு கனகாம்பரம் பிடிக்கும் மல்லி கூட வச்சு கட்டுறதுக்கு ஆனா இது அந்த சீசனுக்கு தான் பூ போறதுனால இது லைக் பண்ணலங்க இத பாருங்க அதுக்காக ஆசைக்காக ஒண்ணே ஒண்ணு வச்சிருக்கங்க இத பாருங்க இது அழகா இந்த ரவுண்ட் அப்லயே வளருது பாருங்களா இது உயரமா வளர்ந்ததுன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இப்ப இத பாருங்க எல்லோ கலர் காஸ்மாஸ்ல பெருசா வளர்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா இதுல இருந்து இப்ப நான் விதை எடுக்க போறேங்க விதை வந்து ஈஸியா கிடைக்காது இது பிட முடியல ஏமா இங்க பாருங்க இந்த ஆரஞ்சு கலர் காஸ்மாஸ் விதை ரேரா வர்றதுனால இது யாருக்கும் தர முடியாதுன்னு நினைக்கிறேங்க முன்னே சொல்லியிருக்கேன் ஏமா எடுக்க முடியல இது டைட்டா இருக்கு எதுல விதை இருக்குன்னு செக் பண்ணிட்டு தாங்க எடுக்கணும் இல்லைன்னா வேஸ்டா போயிடுங்க பறிக்கிறது இது பாருங்க இதுதான் விதை இது எதுக்கு நீட் நீட்டா காம்போட பறிக்கிறேன்னா எல்லோ கலர் காஸ்மாஸ் கூட இது கலந்துடக்கூடாது தனியா செப்பரேட்டா பயிர் வைக்கணும் இதை அப்படின்றதுக்காக தாங்க காம்போட பறிக்கிறேன் பாருங்க இது மாதிரி காஞ்சிச்சுன்னா கிடைக்கும் முத்தின பிறகு எல்லாம் உதிர்ந்துச்சுன்னா இதை கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆகியனால தாங்க இது மாதிரி பறிச்சிருக்கேன் பாருங்க எல்லோ கலர் காஸ்மாஸ் எவ்வளவு அழகா இல்லைங்க இதை பாருங்களேன் சூப்பரா இருக்கு பாருங்களேன் இருப்பா மூணுத்தையும் ஒன்னா கட்டுறேன் பாமா இங்க பாருங்க இங்க காட்ட முடியலையே தெரியுதா சூப்பர் காஸ்மாஸ் இங்க பாருங்க எவ்வளவு காஸ்மாஸ் அப்படியே லுக்கா இந்த காஸ்மாஸ் ஃப்ளவர் எனக்கு பிடி பறிக்க மாட்டேங்க ஏன்னு கேட்டால் இதில் விதை உருவாகிறதுக்காகவே இதெல்லாம் விட்டு வச்சுருக்கேங்க இங்கே பாருங்கள் இதில் இவ்வளோ தான் கலெக்ஷன் ஆயிருக்கு ஆகினால அது எடுக்க வேணாங்க இதுதாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த வகை வகையான மலர்கள் இப்படி வா அப்படியே போ இப்படி வாப்பா கொஞ்சம் இங்கே வாங்க இங்கே பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாட்டில் வந்து ஓட்ட போட்டு செடி நட்டு வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் தாங்க இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு துளுத்து பூக்கள் வருது பாருங்கள் இது ஃபுல்லுமே போட்டுலேக்க தாங்க கலர் கலராக இதில் நட்டு வச்சுருக்கோம் அழிஞ்சிடுச்சுன்னா இதுலேருந்து ஒன்று ஒன்று எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இதை பாருங்கள் ஆரஞ்சு இது ஃபுல்லுமே ஆரஞ்சு தாங்க நட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்டிங்களே அந்த ஆரஞ்சு கலர் தாங்க அழியக்கூடாது ஒவ்வொரு கலர்ஸும் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னால இது ஃபுல்லுமே ஆரஞ்சுங்க இது ஃபுல்லுமே பிங்க் கலர் இதை பாருங்க இது க்ளோஸ்அப்பில் எடுப்போம் பிங்க் கலர் இதை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பிங்க்கு இது வந்து எல்லோ கலருங்க இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குங்க இங்கே பாருங்க எல்லோ கலரு இல்லவா இங்கே பாருங்க எல்லோ கலரு அதுக்கப்புறமா இது வந்து டார்க் பிங்க் கலருங்க இதை பாருங்க ஃபுல்லாக டார்க் பிங்க் கலர் இங்கே பாருங்களேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா டார்க் பிங்க் கலரு இது ஓரளவுக்கு இப்போ எல்லாமே இப்போ வளர்ந்து வந்து ஃபுல்லுமே ப்ளூமாக பூ பூக்குற அன்னைக்கு இன்னொரு வீடியோ தரேங்க இங்கே பாருங்க ஒயிட்டு இது நாட்டு செடியாக இருக்குது ஓரளவுக்கு இது நல்லா மொட்டு வந்து ஒயிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மொத்தமே அஞ்சு கலர்ஸ் இருக்குங்க இந்த அஞ்சுலேயும் உங்களுக்கு கட் பண்ணி சென்ட் பண்ணி விடுறேங்க அப்புறம் வேற எங்கே இருக்குது அது பாருங்கள் அது ஒரு பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் அங்கே போப்பா அது கிட்ட எடு இத பாருங்க இதுதான் லைட் பிங்க் கலருங்க இதோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் லைட் பிங்க்கு இது ஓரளவுக்கு லுக்கா இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா இருக்குங்க இது பார்க்கறதுக்கு பாருங்க இது லைட் பிங்க் கலர் இதை பாருங்க கீழே இருந்து பெருக்கி வாரி கொட்டினா நிறைய வரும்னு சொன்னேன் இல்லைங்களா அதுதாங்க இது ஃபுல்லுமே விண்கா செடி முளைஞ்சிருக்குங்க இது யாருக்குன்னா எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல என்னென்ன கலர்ஸ்ன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நாற்று நாலு நாலு நாற்று அப்படி அனுப்பிவிடுறேங்க அதை நீங்கள் எப்படியாவது வச்சு காப்பாற்றிக்கோங்க அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும் இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே நாற்று தாங்க எவ்வளோ முளைஞ்சிருக்கு பாருங்களா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு தெரியலங்க வளர்ந்தா தாங்க தெரியும் இங்கே பாருங்கள் எல்லோ கலரு போர்ட்டுலேக்காவும் இதில் வந்திருக்கு ஒரு ஒரு கலர்ஸ் அதாவது எப்படி வருதோ அப்படியே விட்டுடுவேங்க ஏன்னு கேட்டால் அழிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது எங்கேயும் போய் கேட்க முடியாது நர்சரியில் இருக்கும் எல்லாமே போகும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சதில் இந்த பாருங்கள் ஃபுல்லுமே விண்கா தான் இந்த மழை காலத்தில் எப்படியாவது காப்பாற்றுனதுக்காக கட்டி கட்டி வச்சு வச்சுருக்கோங்க எப்பா மூச்சு வாங்க அப்படியே எடுத்துக்கப்பா இது ஃபுல்லுமே இனிமேல் இந்த வடமல்லி நீங்கள் பார்ப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாதுங்க நான் இதை
லீவ் பண்ணலாம்னு இருக்கங்க, பார்க்கலாங்க. கொஞ்சம் பூத்து முடிச்சுட்டு ஒரு ஆசை தீர வாடிட்ட பிறகு அப்புறமா பிடுங்கி போட்டுருவேங்க. இதாங்க கடைசி வீடியோ உங்களுக்கு நான் இந்த தோட்டத்தில் இருக்கிறத போடுறது. அதுக்கப்புறமா சித்திரை மாதம் வெயில் காலம் வந்த பிறகு கொஞ்சம் போடுவேங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இந்த பண்ணி இந்த டேபிள் ரோஸ்லாம் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூங்க. Hello viewers, thank you all of you.